ஹலோ மகளே, பொன்னியின் செல்வன் 2 ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணி வந்து வேறு லெவல் ஹைப் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பொன்னியின் செல்வன் 1 கண்டினியூஷன் தான் அது. அவன் ஸ்டாடியோவே 3-4 நிமிஷம் தான் கொடுக்குறான். இவனுங்க என்ன வேணா ட்ரெய்லரையே 3-4 நிமிஷம் கொடுத்து வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் இவங்க ஃபுல் கதையை ரிவீல் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜெயம் ரவி இறந்துட்டதாகவும் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் அவரோட ரூலை கண்டினியூ பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் ட்ரெய்லரோட செகண்ட் ஹாஃபில் தான் நம்ம காமிக்கிறாங்க கார்த்தி உயிரோட இருக்காரு அண்ட் ஜெயம் ரவியும் உயிரோட இருக்காரு. ஜெயம் ரவி வந்து இலங்கையில் அவரோட ஆட்சி ஆரம்பிச்சிடுறாரு அண்ட் கடைசியில் தான் வந்து நந்தினின்ற ரோலை மறுபடியும் எடுத்துட்டு வராங்க. அதாவது ஐஸ்வர்யா ராய் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு மெயின் வில்லியாக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து 10 தான் காமிச்சாங்க. மேபி அவங்களுக்கு வந்து ரோல் கம்மியாக இருக்குமா அப்படின்ற வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹெவியாகவே இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஏப்ரல் 28 வந்து ரிலீஸிங் டேட் போட்டிருக்காங்க. ரொம்பவே எக்ஸ்பெக்டட் ட்ரெய்லர் தான் அது. ஸ்டே டியூன் மக்களே.